கருப்பு கலர் பெங்குயின், பிளாக் பெங்குயின். ஏய் தமிழ்நாட்டில் இருக்கப்பா பெங்குயின் இங்கே பாரு, பிளாக் கலரில் நல்லா இருக்கு, காலை பாரு பயங்கரமாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகேஎம் டோட்டல். நான் உங்கள் டிஜே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருக்கும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈச்சம்பாடி டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோச்சம்பள்ளியிலேருந்து கொஞ்சம் முறப்பூர் ரோட்டில் போயிட்டு ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணி வரணுங்க. இப்போ நம்ம வந்து அந்த டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈச்சம்பாடி அணைக்கட்டு நம்ம வந்து மாற்றி வந்துட்டோம். போர்டு போட்டிருக்குங்க, நான் போர்டை பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இல்லா இதாக பாருங்கள், ஈச்சம்பாடி அணைக்கட்டு சரிங்களா. எப்படி வந்தீங்கன்னா இதில் லெஃப்ட் வந்து போயிடணும் சரிங்களா. இதுதான் வந்து தென்பெண்ணை ஆறுங்க, தென்பெண்ணை ஆறு இந்த வழியில் தான் போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு டேம் வந்து ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, அந்த டேமுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, இடம் வந்து சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இடமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஈச்சம்பாடி டேம் எங்கேயோ நிப்பாட்டி நடந்தால் போகணும்னு சொன்னாங்க, எந்த இடத்துல சரியாக தெரில. ஏங்க ஈச்சம்பாடி டேம் இல்லை சங்கிப்பாருங்க, நாட்டு மாடு. வா அழகாக இருந்துச்சுல்ல, அது நாட்டு மாடு, காதெல்லாம் பெருசாக பார்க்கலையா? அவ்வளோதாங்க, நம்ம ஈச்சம்பாடி டேமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா குளிர் ஓவராக இருக்குது. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, ஐ இந்தா இருக்குது. வந்துட்டோங்க, நம்ம ஈச்சம்பாடி டேம் வந்துட்டோம். கேட்டு போட்டிருக்காங்க, உள்ளே போக ஈச்சம்பாடி அணைகட்டு திட்டம் உள்ளே அலவுட்டுன்னு நினைக்கிறாங்க. வண்டி போக முடியாது போல், நம்ம வந்து நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து போகலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாருங்கள் டேம் எங்களுக்கு தெரியுதா தெரில, அந்த அங்கே முன்னாடி இருக்குது. நம்ம அங்கே தான் போக போகிறோம், வண்டி எங்கே ஓரமாக நிப்பாட்டிக்கலாங்க. தண்ணி பயங்கரமாக போகுது போல், சவுண்டு கேட்குது. ஆ எப்படின்னா இப்படி வர்றது, வழி சைடில் இருக்குது. அரடா டே, கீழே விழுந்து செத்துறாத, பார்த்துவா. ஓகேங்க, நம்ம ஈச்சம்பாடி அணைக்கட்டுக்கு வந்துட்டோம். என்ன டிஜே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து இருந்தோம். அந்த கோயில் வந்து ஒன்று விளாக் பண்ணனு வந்தோம். அது பக்கத்துலேயே இந்த டேம் இருக்கிறனால ரொம்ப பக்கங்க, ஒரு 3-4 kilometers தான் இருந்துச்சு. சரி இதையும் வந்து அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமே வந்து வந்துட்டோங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். இந்த அவ்வளோ தான் பாருங்கள், முன்னாடி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம். மேலே பூட்டு போட்டிருக்கு, எப்படி போக போகிறோன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம ஏறி போயிடலாம். வாவ் சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் ஏறி போகணும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. நம்ம ஏறி போகலாம் வா. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் ஏறி போக போகிறோம். இதில் விலகல் தான் வெல்ட்டி தான், பார்த்து வா. நீயும் யூடியூப்பில் வரப்போற, பாத்துடா கீழே விழுந்துடாத. டேய் அந்த வீர சாகசமே வேணாம் வா. தண்ணி பயங்கரமாக பாயுதுங்க, வாங்க ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் எம்டியாக இருக்குது, தண்ணி இந்த வழியாகவும் வரும்னு நினைக்கிறேன். தண்ணி போகிற இடம் மாதிரி தான் அங்கே தெரியுது. கீழே பார்த்தே வா, கீழே செத்துறாத. ஈச்சம்பாடி டேம் சூப்பராக இருக்குங்க. இங்கே டோர் இல்லைன்னு நினைக்கிறேன். வா இங்கே பாருங்களேன், இருக்க மேலே வந்து காட்டுறேன். வா பயங்கரமாக இருக்குங்க, இங்கே பாருங்களேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, அவ்வளோ சவுண்டாக இருக்கீங்க.
இந்த பக்கம் வந்து பாருங்க, அங்க பாருங்க பாம்பு அடிக்கிறாங்க. பாம்புல மீன், அந்த பாம்பு மாதிரியே இருக்குமே மீன். இந்த இடத்துக்கு எப்படி போறேன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா பார்க்கலாம். செம்மையா இருக்குங்க டேமு. ஆனால் அந்த டேமுக்கு டோர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டோர் கிடையாது. டோர் இருக்கானேன்னு தெரில, ஆனால் டோர் ஓப்பன் பண்ணுறது மாதிரி அங்கே ஒன்று வச்சுருக்குறாங்க, சரியாக தெரில. சூப்பராக இருக்குது. எது கட்டி விட்ருக்காங்கன்னு தெரிலங்க. செம்மையாக இருக்குங்க, பாருங்களேன் இந்த வியூவை. இதாங்க தென்பெண்ணை ஆறு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். வா, இங்கே பாருங்கள் இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வேற லெவலில் இருக்கு. இந்த வியூவே பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். செம்ம வியூங்க. நிறைய டேமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல மேல் நடந்து போகிறதுக்கு அலௌடே இல்லைங்க, விடுறதே இல்லை. அது எதுனாலன்னு தெரில பாருங்களேன். அல்டிமேட்டாக இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. எதுக்காக இந்த கயிறு கட்டி விட்டு அந்த கவர் மாதிரி ஒன்று தொங்க விட்டுருக்காங்க, அது எதுக்காக கட்டி விட்டுருக்காங்கன்னு தான் தெரில. அப்பார் ஏதோ ஒன்று மிதந்து வருது. முதலையா? முதலை வெள்ளை கலரில் இருக்காது. இந்த இந்த கவர் எதுக்கு கட்டி விட்டுருக்காங்கன்னு தான் தெரில. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஒன்று மைண்டுக்கு வருது, பொன்னி நதி பார்க்கணுமே. என்ன அந்த லைன் தெரியாது தானே? அது ஈஆர் எஸ்எம்ஆர்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குங்க பாருங்களேன், செம்ம வியூ. அங்க பாருங்க தெரியுது, அங்க பாரு ஒரு கொக்கு கையை விரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணது. கொக்கா அது என்னன்னு தெரியல. நீர் நீர் காக்காவா? நீர்கோழி. நாங்க வந்து அதை முங்காங்கோழின்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதனாலதான் நீர்கோழின்னு சொல்றேன். செம்மையா இருக்குங்க பாருங்க. இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது, ஆனால் இது டோர் இருக்கான்னு தெரியல. டோர் எங்கே மேலே இருந்தால் கீழே இறங்கும். வலிக்கு விழுந்தால் 5 பைசாக்கு பெறாது. தண்ணி போகிற அழக பாரு. அட 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 அட, அப்படியே பால் மாதிரி இருக்குடா. செம்மையாக இருங்க. எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்கே இருந்து. நம்மளும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தூண்டில் எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிக்கலாம், வலையை எடுத்துகிட்டு வந்து. சரிங்களா? செம்மையாக இருக்கு. ஏய் பாருங்களேன், ஏய் அது பென்குயின் மாதிரியே இருக்கு பாரு. ஆமாம் தானே, கருப்பு கலர் பென்குயின், பிளாக் பென்குயின். ஏய் தமிழ்நாட்டில் இருக்குப்பா பென்குயின், இங்கே பாரு பிளாக் கலரில் நல்லா இருக்குல்ல. அது காலை பாரு, வாத்து மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அங்கே ஒன்று நிற்குது பாரு. ஆனால் என்ன, இந்த பென்குயின் பறக்குது. அந்த பென்குயின் பறக்காது, தவக்கும். இது வந்து பறக்குது. இது வந்து தண்ணிக்குள்ளே முங்கி போய் மீன் பிடிச்சிட்டு வரும். இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். பென்குயின் பறந்து போ, சு அது துரத்துடா, பறக்கிறத காட்டலாம். ஏயா இங்கே பாருங்க, இந்த இடத்துல நிறையா இருக்கு. கொச கொச கொசன்னு இருக்கு கருப்பு பென்குயின். இதை பார்த்துட்டு எவனே நீ கழுவி ஊத்தாம வந்தா சரி. இதான் பறந்துச்சு 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 பறந்துச்சு. செம்ம ஜூம்ல பார்க்கறதுக்கு ஏதோ அதனாலே வெள்ளம் வந்த மாதிரியே இருக்குடா. அண்டர் கிரவுண்ட் ஷாட் செம்மையா இருக்கு பாரு. இங்க பாரு, ஏதோ பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் டோர்லாம் எதுவுமே இல்லை. ஆமாங்க, டோர் இல்லைங்க. ஆனால் அந்த இடத்துல ரெண்டு இடத்துல வந்து எதுக்காக அந்த டோரு அந்த இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு வேளை ஹாரி படத்தில் வர மாதிரி அங்கே ஒன்று திருநாளே சைட்லேருந்து இளம்பி வருமானு தெரில. அந்தளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேணாம். நாங்கள் மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் தண்ணி எப்படி பொங்குதுன்னு. செம்மையாக இருக்குல்ல. வாவ்,
பயங்கரமா இருக்கு. பாத்து வாடா, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி வரத்து அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிருச்சிங்க. வந்தால் அங்கே மே அதில் இருந்த இது இதில் இருந்தவங்கலாம் மேலே ஏறிட்டாங்க, நாங்களும் மேலே ஏறுறோம். இதோட மட்டமும் வந்து மேலே வந்துருச்சுங்க. தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வேற பெய்யுதுங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அப்படியே மேலே ஏறி அந்த பக்கமாக போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, எல்லாருமே கண்டிப்பாக இந்த பக்கம் வாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தொங்க விட்டுருக்காங்கல்ல, இது வந்து எதுக்காக தொங்க விட்டுருக்காங்கன்னா, ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இந்த பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து விழுது பாருங்க, அது வந்து விழுறதுக்காக தான் இது இருக்கோம். சரின்ட்டு நான் நம்பலை, இருந்தாலும் பார்க்கலாமேன்னு வந்து பார்த்தேங்க. வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதான் தெரில, அதுக்குள்ளே வந்து ஒரு மீன் இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு மீன் துள்ளி போயிருச்சு, அது உள்ளே வந்து ஒரு மீன் ஒன்று இருக்குது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே இதா பார்த்தீங்களா, சென்ட்ரலில் ஒரு மீன் இருக்கு பாருங்க. இது அந்த பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து அதுவாக வந்து உள்ளே விழுறதுக்காக அந்த போட்டிருக்காங்களாம். டேய், அப்போ அதுக்குள்ளே நிறைய மீன் இருக்குமோ? அது உள்ள அடிபட்டு அடிபட்டு பாதி உயிர் அதுலேயே போயிடும் போல. அதே மாதிரி நிறைய போட்டிருக்காங்க, அங்கே பாருங்களேன், சைடில் ஒன்று போட்டிருக்காங்க, இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பை போட்டிருக்காங்க. காலையில் போட்டு சாயந்தரம் வந்து எடுத்தால் இதுலேயே முக்கால்வாசி மீன் மாட்டிடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இதாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஈச்சம்பா டேம் நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் ஒரு இதுக்காக வந்தோம், அது கொஞ்சம் மொக்கையாயிருச்சு. சரி, எப்படி பக்கத்தில் வரலான்னு பார்த்தா இது செம்மையாக இருக்குது, சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அந்த வழியும் அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே ஜாலியாக நடந்து போக சூப்பராக இருக்குது. இதில் இந்த இது பாருங்களேன், அந்த தண்ணி இதுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னே தெரில, முங்காங்கோழின்னு நாங்கள் சொல்லுவோம். அது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் தெரில, நீர்க்கோழியா என்னன்னு தெரில. அது அந்த அங்கே இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய மீனெல்லாம் அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்குங்க பாருங்களேன். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மீனோட தான் வருது, எம்டியாகவே வந்து நாங்கள் ஒன்று கூட பார்க்கல, ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம், உள்ளே போனால் அது மீனோட தான் வெளியே வருது. அதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன், அது வந்து பிளாக் கலர் பென்குயின். இதாக இருக்குது பாருங்கள் பென்குயின், இதாக இருக்குது. வெளியே வந்தால் மீனோட தாங்க வருது, வந்து அது அப்படியே முழுங்கிடுது. அது அவ்வளோ சின்ன வயரில் அவ்வளோ பெரிய மீனை முழுங்குது. இவ்வளோ பெரிய மனுஷங்க நம்மளால் ஒரு மீனை முழுங்க முடியல, வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே. அதுங்க என்ன தெரியுமா பண்ணுது, நல்லா உள்ளே போயிட்டு மீன் ஒன்று சாப்பிட்றதுங்க, சாப்பிட்டு அது அப்படியே முழுங்கிட்டு நேராக போய் இந்த அந்த மரம் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி மரம் அந்த கல்லங்கிட்ட போயிட்டு அப்படியே கையை விரிச்சிக்குது. எனக்கு என்னவோ மீனை முழுங்கினதுக்கப்புறமா கையை விரித்ததுக்கப்புறமா தான் அது உள்ளே வயிற்றுக்குள்ளே போய் செட்டில் ஆகுன்னு நினைக்கிறேன். செட்டில் ஆகி அது ஜீர்ணமாகும் போல். இது கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் லூசுத்தனமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, எதாவது சொல்லணும்ல, அதுக்காக தான் இது தெரியுது பாருங்கள். இதில் தாங்க இதில் வந்து அப்படியே பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து வரும்போது அது பைக்கில் மாட்டிக்கிது, நல்லாயிருக்கு. இது உள்ளேயும் பிடிச்சிட்ருக்காங்க, எல்லா இடத்துலையும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. மாவு அந்த மாவு உருண்டை மாதிரி ஒன்று வச்சு அப்புறமா புழு போட்டு மீன் பிடிக்கிறாங்க, நல்லாயிருக்கு. நம்மளும் தூண்டில் ஏதாவது எடுத்து வந்தால் மீன் பிடிச்சிருக்கலாங்க, எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டேமுக்கு அங்கே கிளம்பும்போது நம்மளும் இதே மாதிரி வந்து ஒரு தூண்டில் ஒன்று வாங்கி வலை வாங்கி எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகேங்க, கண்டிப்பாக எல்லாமே வாங்க. ஈச்சம்பாடி டேம் நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்து ரூட் காட்டிடும், ரொம்ப ரிஸ்க் இருக்க தேவையில்ல. ஓகேங்க, நான் வந்து வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் வந்து டிங்குன்னு வந்து ஒரு அமர்த்திடுங்க, உங்கள் பொண்ணான கையை வச்சு. ஓகேங்களா? ஓகேங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணுங்கள், அது ஒருவேளை சாப்பாடு இருந்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ, பாய்.